கடக ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுதும் கடைபிடிக்க வேண்டிய சக்தி மிக்க பரிகாரங்கள் இது உங்களுக்காக. மிகவும் வித்தியாசமான பரிகாரமாகவும் விரைந்து பலனளிக்கக்கூடிய ஒரு முறையாகவும் இது இன்றளவிலும் வடநாட்டில் விசேஷமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லையும் இந்துக்கள் இந்தியர்கள் அதிகம் வாழும் பகுதிகளிலையும் இந்த பரிகாரத்தை கடைபிடித்து தங்கள் வாழ்வை வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரூப்லால் என்ற புகழ்பெற்ற ஜோதிடரால் 19ஆம் நூற்றாண்டில் முதன்முறையாக இது புத்தகமாக பதிப்பிக்கப்பட்டது. இந்திய ஜோதிடம் மற்றும் கைரேக சாஸ்திரத்தை பற்றிய பழங்கால புத்தகமான இதை லால் கிதாப் என்றும் சிகப்பு புத்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோ முழுவதையும் கவனமாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்தை தவற விட்டுடுவீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கடகராசிக்காரங்க தூங்குற கட்டிலில் செம்பால செய்யப்பட்ட நட்டு போல்ட்டு போட்டு அந்த கட்டிலில் தூங்குறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வசதி உள்ள கடகராசிக்காரங்க வெள்ளி டம்ளரில் பால் அருந்துற பழக்கத்தை வழக்கமாக வச்சுக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக வெள்ளி டம்ளரில் பால் குடிச்சிக்கிட்டே வந்தால் இவங்களுக்கு அதிர்ஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வர்றதை கவனிக்கலாம். வசதி குறைஞ்ச கடகராசிக்காரங்க வெள்ளி டம்ளரில் பால் அருந்துறதை விட்டுட்டு வேற பரிகாரத்தை கடைபிடிச்சா கூட போதுங்க. கடகராசிக்காரங்களில் மருத்துவர்களோ அல்லது இயற்கை முறையில் குணப்படுத்துகிற ஹீலராகவோ இருந்தால் கஷ்டப்படுற மக்களுக்கு இலவசமாக சேவை செஞ்சுக்கிட்டு வர்றது இவங்க வாழ்க்கையில் பெருத்த மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்படி மருத்துவராகவோ ஹீலராகவோ இல்லாமல் இருந்தால் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இலவசமாக மாத்திரை மருந்துக்களை ஏழைகளுக்கு வாங்கி தரலாம். இது இவங்க வாழ்க்கையில் நோய் நொடியற்ற நீடித்த பெருவாழ்வுக்கு வழிவகுக்குங்க. கடகராசிக்காரங்க கோயிலுக்கு போகணும்னு முடிவெடுத்தா எப்பொழுதுமே வெறும் காலுடன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. இந்த பழக்கத்தை மட்டும் இவங்க கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்தால் சீக்கிரம் இவங்க வாழ்க்கை நல்ல விதமாக மாறுறத இவங்களே உணரலாம். கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ரம்ஜான், பக்ரீத், ஈஸ்டர், கிறிஸ்மஸ் போன்ற ஆன்மீக பண்டிகை மற்றும் நிகழ்ச்சிகளில் இவங்களால் முடிந்த அளவுக்கு தொண்டாட்டிட்டு வந்தால் இவங்க வாழ்க்கை வேகமாக வளர்ச்சி அடைகிறத இவங்களாலேயே உணர முடியும். கடகராசிக்காரங்களுக்கு வறுமையே ஏற்படாமல் பணப்புழக்கம் அதிகம் இருக்கிறதுக்கு லால் கிதாப் ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்குங்க. தன்னுடைய தாய்கிட்ட இருந்து ஒரு வெள்ளி நாணயத்தையும் கொஞ்சமாக பச்சரிசியையும் வாங்கி ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சு அதை எப்போதும் தன்னுடைய பீரோவிலையோ அல்லது பணப்பெட்டியிலையோ வச்சுருந்தா இந்த ராசிக்காரங்களுக்கு வறுமையே ஏற்படாமல் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கிறத கண்கூட காணலாங்க. கடகராசிக்காரங்களுக்கு வறுமையும் கடனும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு லால் கிதாப் புத்தகம் மற்றொரு பரிகாரத்தை கூட சொல்லியிருக்குதுங்க. அளவில் மிகச்சிறிய சில்வர் பிரிக்குன்னு சொல்லப்படுற வெள்ளி துண்டை வீட்டோட வாசலில் நெருப்பு மூட்டி அந்த எரியிற நெருப்பில் இந்த சில்வர் பிரிக்கை போட்டு எரிச்சிடணும். இந்த பரிகாரம் தரித்திரத்தை விரட்டி வறுமை கடன் ஏற்படாமல் இவங்களை தடுக்கும். மேலும் நிறைய பணப்புழக்கம் இவங்களுக்கு வர்றதையும் இவங்க காணலாம். கடகராசிக்காரங்களுக்கு லால் கிதாப் புத்தகத்தில் இப்படிப்பட்ட பரிகாரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை நடைமுறைப்படுத்துறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. இந்த பதிவை பற்றின உங்கள் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களும் இதனால் பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துடும். நன்றி, வணக்கம்.